சின்முத்ரா கை சின்முத்ரால இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு விரலும் கட்ட விரலும் ஆல் கட்ட விரலும் ஜாயின் பண்ணி இருக்கணும் மத்த மூணு விரலும் சேர்ந்து இருக்கணும் அழகு நேரம் முட்டிக்கு நேரம் வைங்க கை மடங்க கூடாது நேரா இருக்கணும் நீங்க உட்காரும் போது உங்க முதுகு தட்டு கழுத்து எல்லாம் நேரா இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரால இருக்கணும் இதா பத்மாசன பொசிஷன் ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா கொண்டு வந்திருங்க நாசிக முத்ரா கட்ட விரல் ஓபன்ல இருக்கட்டும் அடுத்த ரெண்டு விரலும் க்ளோஸ் பண்ணி வைங்க ரெண்டு விரலும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஆல் காட்டி விரலும் நடு விரலும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மத்த மூணு விரலும் நேரா இருக்கணும் நாசிக முத்ரா வந்துருங்க ஃபர்ஸ்ட் உங்க ரைட் சைடு நாஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே ப்ரீத்திங் பண்ணுங்க லெஃப்ட் சைடு ப்ரீத்திங் பண்ணுங்க ப்ரீத்திங் நல்லா மூச்சு கட்ட முடியலங்க கை மாத்திக்கொண்டு அதிகமா லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரால இருக்கணும் ரைட் ஹேண்ட் நாசிக முத்ரா உங்களுக்கு ஆப்போசிட்ல இங்க கேமரா இருக்கு நல்லா மூச்சு கட்ட லெஃப்ட் சைடு நாசில் வழி நல்லா மூச்சு கட்ட உள்ளிடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடுல மூச்சு கட்ட உள்ள வெளிய விடுங்க ப்ரீத் பண்ணுங்க கையை லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரால இருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரால இருக்கணும் நிறைய பேர் மாத்தி பண்ணிக்கடா லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ரால இருக்கணும் அப்படியே கை நீட்டியா இருக்கணும் ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கட்ட வரலால ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரீதிங் பண்ணுவீங்க முடிச்சுட்டு அதுலயே வந்து மோதிர விரல் இருக்கு இல்லையா அதெல்லாம் போஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீத் அவுட் பண்ணணும் ஓகே நேரா வந்து கட்ட கழுத்து நேரா இருக்கணும் கவனம் என்ன மட்டும் பாருங்க பேசாதீங்க ஏன் என்ன தெரியுமா அர்த்தம் வேணாம் இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க அடுத்து எங்க ப்ரீத் அவுட் பண்ணீங்களோ அங்கே ப்ரீதிங் பண்ணுங்க8 9
30 டைம்ஸ் பண்ணுங்க வீட்ல டெய்லி 10 டைம்ஸ் பண்ணனும் 1 நிமிஷம் கேப் பண்ணனும் அடுத்த 10 டைம்ஸ் பண்ணுங்க 1 நிமிஷம் கேப் பண்ணுங்க அடுத்த 10 டைம்ஸ் பண்ணுங்க ஓகேவா பிராணாயாமம் டெய்லி மார்னிங் ஈவினிங் ரெகுலரா வீட்ல பிராக்டிஸ் சொல்லி கொடுத்து பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ஆஸ்னாஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆஸ்னாஸ் பண்ணா எப்பவுமே வார்மிங் எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எழுந்திருச்சு நிக்கங்க எல்லாரும் நல்லா ஒரு 10 டைம்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு உள்ள எடுத்து பிரீத்தி ரெண்டு நாக்கு கொள்ளலாம்
சொல்லி நாம கிட்ட பலூன் மாறி பலூன்ல காத்து அடிச்சு பண்ணோம் பலூன் பெருசா இருக்கும் காத்து விட்டுட்டோம் பலூன் சின்னதாயிடு அது மாதிரி நீங்க ப்ரீதிங் பண்ணும்போது மூச்சை நல்லா உள்ள எடுக்கும் போது வயிறு நல்லா பெருசா வரும் மூச்சை விட்டோம்னா வயிறு சின்னதா வரும் எல்லாம் ஒரு டைம் டென்ஸ் பண்ணுங்க இது உங்க மெமரி ஸ்கில் இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆசனம் சொன்னேன் பத்மாசனம் பண்றதுனால வேற என்ன பெனிஃபிட் சொல்றேன் தியானம் பிராணாயாமம் நாலு சுத்தி பண்ற பயிற்சிகளுக்கு ஏற்ற ஆசனம் பத்மாசனம் மன வந்து பாட்டிற்கு சிறந்த ஆசனம் முதுகு தண்டு நேராக அமைவதால் அடிவயிறு மற்றும் உள்ளுறுப்புகளின் இயக்கம் சீர்படுகிறது ஓகேவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வஜ்ராசனம் அழகா இப்போ ரைட் லெஃப்ட் லெக் எடுத்து வெளியே விட்டுட்டீங்க ரைட் லெக் எடுத்துங்க ஒவ்வொரு ஆசனத்துக்கும் மார்க் ஆசனம் இருக்கு இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து மடக்கி வச்சுக்கோங்க அடுத்த ரைட் மடக்குங்க ரெண்டு கையும் உள்ளே மேல வைங்க பண்ணுங்க அஜீரண தொல்லைகள் வாயு கோளாறுகளை தீர்க்கும் சாப்பிட்டவுடன் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் வஜ்ராசனம் மெடிடேஷனுக்கு ஏற்ற ஆசனம் இது ஓகேவா தண்டுடன் நேராக இருக்கவும் இடுப்பு முழங்கால்கள் கணுக்கால்கள் வலுப்பெறவும் உதவுகிறது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா வளர்த்து நெக்ஸ்ட் சர்வாசனம் பார்க்கலாம் அதான் மேட்ல படுத்துக்கோங்க எப்பயுமே என் ஹார்ட் பக்கம் ஒரு கிழிச்சு தான் படுக்கணும் நேரம் படுக்கணும் ஓகே கால அழகா 2 டிகிரி நடத்துக்கோங்க 2 காலை சேர்த்து அப்படியே இருக்க மேல ஃபுல்லா தூக்கிங்க கை கொஞ்சம் ஹெல்ப் வச்சுக்கோங்க பேலன்ஸ் பண்ண முடிஞ்ச உடனே அதிகரிக்கும் மன ஒருமைப்பாடு உண்டாகும் தைராய்டு சிறப்பு சீராக இயங்கும் ரத்த நாளங்கள் சுத்தமடையும் ரிலாக்ஸ்
பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்